இருமா இருமா பெருமையா பாருன்னு சொல்லி இவள தான் நல்லா தரேனா சொல்ல பாடிக்கிட்டு இருந்தேன் இல்ல. அப்புறம் அந்த முடிக்கும் போது மட்டும் ஏதோ இந்த எதிரணிக்கு போனேன் உன்னை மறந்துட்டேன் அப்படின்னு எல்லாம் ஏதோ சொல்றிய. எது கரெக்ட்? நான் என்னைக்காச்சும் உன்னைய மறந்துட்டு நான் வேற யாருக்கிட்டயாச்சும் பேசியிருக்கிறேனா, யாரையாச்சும் நான் பார்த்திருப்பேனா, பேசிருக்கேன், யார்கிட்ட பேசிருக்கேன், யார்கிட்ட பேசிருக்கேன்னு யாரையாவது சொல்ல சொல்லு, சொல்ல சொல்லு, யார்கிட்ட வேணாலும் கேளு. கருப்பு சட்டை கையை தூக்குறாரு. யாருகிட்ட பேசுன? யாரா? முதல் முறையாக வந்து இங்க வந்திருந்தாலும் கூட பிரியங்கான எடுத்து கொடுத்தீங்க பாருங்க, எவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கேன். நான் வரும்போதே சொல்லித்தானே கூட்டி வந்தேன். என்னன்னு அஞ்சாறு வருஷம் ஆயிருச்சு, எல்லாரும் மறந்துருப்பாக. ஒருத்தர் கூட மறக்கல. நீ தான் போய் ஞாபகப்படுத்துற, நீ தான் போய் ஞாபகப்படுத்துற. இவ்வளவு தூரம் சொல்லி கூட்டி வந்து என்ன இவ்வளவு பேர் முன்னாடி நிக்க வச்சுக்கிட்டாரு. என்ன ஒரு நெஞ்சலுத்தான் பாருங்க சகல சொல்லுங்க. அடிய பார்த்தது இல்லையே. இன்னைக்கு இன்னைக்கு பாப்பேன் கிளம்பி போயிருங்க. அடிக்க போறாரு, ஒரு ரூபாய் வீட்டு பக்கம் வரணும். இல்லப்பா இல்ல, அது வந்து ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா இவர் இப்படி கோமா கை முறுக்கும் போது அந்த பாட்டியம்மா பார்த்து பதறாங்க, என்ன இந்த பையன் இங்கே இப்படி முறுக்குறாரு, வீட்டுல போய் அடி பிரிச்சு எடுத்து போடுவாரு போல இருக்கு. அப்புறம் ஏன் என்ன பாடி சிரிக்கிறீங்க? போர்வை எடுத்து அடிப்பாரு போதுமா போதுமா, நீ போய் உட்காருமா, நல்லா இருப்ப. என்ன சகல திருவள்ளூர்ல இருந்து அசிங்கப்பட்ட மறக்கிற மாதிரி ஒரு பாட்டு ஒண்ணு கொடுத்துடலாம். ஓகே, சிறப்பாக இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். தொடரும் பாடல் அப்படியே ஒரு நாட்டுப்புற கலைகளிலே தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு நடனம், அந்த கரகாட்டு கலை நிகழ்ச்சி. நாங்கள் கலந்து கொண்ட விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மேடையில் அதிலே இந்த ஃபைனல் நடக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மரக்காலில் நின்று கொண்டு சிறப்பாக அந்த நாட்டுப்புற கரகாட்ட கலை நிகழ்ச்சியை உங்களுக்காக தந்து அதே மேடையிலே வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டையும் பரிசாக பெற்று சென்ற மதுரை மண்ணின் மைந்தன் அன்பு மைத்துனர் கலைமாமணி கோவிந்தராஜ் அவர்கள் இதோ உங்களுக்காக வழங்குகிற அந்த கரகாட்ட சாகச கலை நிகழ்ச்சி. ஒரு உரிமை மேல தாளம் போட்டு
அத்துணை அன்புள்ளங்களுக்கும் என்ன வேண்டுமா அன்போடு நன்றி பாராட்டி சிறப்பாக அந்த நாட்டுப்புற கரகாட்டு கலை நிகழ்ச்சியை நமக்காக தந்து நம்மளை எல்லாம் வியப்பில் ஆழ்த்திய அன்பு மைத்துனர் மதுரை கலைமாமணி கோவிந்தராஜ் அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக ஆடி சிறப்பு சேர்த்த அன்பு தம்பி சரத் மற்றும் ஆகாஷ் அவர்களுக்கும் அன்போடு நன்றி பாராட்டி